எல்லார்ட்டையும் சொல்லுவியானே, அதை நீ பிரபலப்படுத்துவியானே, அசிங்கமாக நினைக்க மாட்டேன். அது மாதிரி நினைச்சுக்க கொண்டு கூட ஒழுங்காகிறதுக்கதானது. அது ஒரு நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடுப்பதற்கு அது ஒரு வகையான வகை. அது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனையோ வரும் ஏறணும், சேலத்தில் ஏறினா மெட்ராஸுக்கு போனோம், இடையில எத்தனையோ ஊர்களும் வரும் வருகிறோம், அது வரும் இது வரும், நம்ம போய் சேர்ந்தால் வெளியே தப்பி சேரணும், அவ்வளோதான். அப்போ இப்படி தண்ணியில் இது போன்ற உணர்வுகள் வருகிற பொழுது சைத்தானம் அபாவஸ்தாக்கு போய் அழகாக சொன்ன பாருங்க, அவன் காப்பிராக பெருமாடி தான் காப்பிராக போனான், வேறு ஒன்றும் இல்லை. சைத்தான் எந்த கோணம் கிடையாதுங்க. இதுக்கு எல்லாம் சொன்னேன், பெருமாடி தான் காப்பிராக போனான், எனக்கு அப்படி நான் இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒன்று அற்பமான ஒரு துளி என்பதை நினைத்துப்பார், ஒரு சொற்பமான துளி என்பதை நினைத்துப்பார். உன்னது எச்சலை கையிலே துப்பி வாயிலே போட்டுக்கொள்வாயா, உடைய உடம்பினை வேர்த்தால் நக்கிக்கொள்வாயா, நீ மலத்தின் பலத்தில் தானே இருக்கிறாய், ஒரு நான்கு முறை வயிற்றோட்டம் எடுத்து விட்டால் நிற்க முடியுமா, நிலைக்க முடியுமா, எந்த பலத்தில் இருக்கிறாய், மலத்தின் பலத்தில் தானே இருக்கிறாய், எந்த வயிற்றுக்குள் எதிர் இடத்தில் வளர்ந்து உருவானாய், மலத்திலும் ஜலத்திலும் இரத்தத்திலும் சீலும் செலவும் தாயுடைய கருவறைக்குள் தானே வளர்ந்தாய், அது எதை பருகிறாய், சிந்தனை ஊனையல்லவா பருகிருக்கிறாய், உன்னுடைய உடம்பில் என்னடா சிறப்பு இருக்கிறது, சிந்தனை செய்து பார். இப்படிப்பட்டவனை போய் அல்லாஹ் இன்னி ஜாயிலுல் ஃபில் அர்லி ஹலீஃபா, நீ இறைவனுடைய என்னுடைய பிரதிநிதி பானின்னு சொல்கிறான். அவ்வளவு சிறப்புன்னு சொன்னான் நம்ம, அவ்வளவு சிறப்பான ஒரு படைப்புன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் உடம்பு வச்சுன்னு பெருமை அடைய முடியாது. ஓயச்சு கையில் திருப்பி நீ திருப்பி இருக்க மாட்டேங்கிறிய, உன்னுடைய நீ உன்னுடைய மனம் அசிங்கிறவரை நீ வீட்டில் தலைவிக்குறியா, அவ்வளோ தலைவிக்கிற மாட்டியா, அப்படிலாம் செய்ய மாட்டேன், அசிங்கப்படுவியா, கேப்பதாக எப்படி நினைப்பிய, அப்படி நினைத்து தண்ணீருடைய இதரத்தால் நம்முடைய குறைகளே நினைத்து நினைத்து சரி செய்துவதற்கு நமக்கே இந்த அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுதோ, ரஹீம் என்று சொல்லுகிற பொழுதோ, ரஹமான் என்று சொல்லுகிற பொழுதோ, இது போன்ற இந்த வார்த்தைகள் நெஃப்ஸுகளை உச்சரிக்கின்ற பொழுதோ, அந்த ருசிகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் உள்ளத்திலே உணர்ச்சி மீக்குற்று உடல் முழுவதும் வியாபிக்கின்ற பொழுது தான் உண்மையான நிலையை அவனால் அடைய முடியும். அல்லாஹ் 24 மணி நேரமும் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பை விட்டு இவன் தவிர்த்திருக்கவே முடியும். இவன் விருப்பம் நினைச்சாலும் நினைக்காட்டுப்பாலும் சரி, அவனை பாதுகாப்பிலேயே அவன் அவன் கண்காணிப்பில் தான் இருக்கிறாங்கிறது நிச்சயமாக தவிக்க முடியாது. இந்த வகையில் இந்த பெருமை வராமல் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால், இவ்வளவோ பெரிய இப்ராஹிம் இருக்கிறாங்களே, அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கும்போது இப்ராஹிம் வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லி இப்படி ஜனங்கள்லாம் அந்த ஊர் ஊராக கூட்டமாக மக்கள் நிற்கிறாங்க, அவங்களை வரவேற்கிறதும் நிற்கிறாங்க. வரவேற்கிறாக்கா அசரத்தை வந்துட்டாங்க, வந்தால் இவங்க இப்ராஹிம் அதுகம் உண்டு அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு இவங்கள்ட்டே விசாரிக்கிறாங்க, எங்கள் ஒரு பெரிய மகான் வந்துக்கிட்டு இருக்காங்களே இப்ராஹிம் வந்துக்கிட்டு இருக்காங்களே, இங்கே பார்த்தீங்களான்னு இவங்கள்ட்டே கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அடனே அது வழி கேட்டவனையா போய் தேடி தெரியலையா, ஏன் அதனால் நல்ல ஆள் இல்லையா அவன்தான் போய் தேடி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு கோபம் வந்துடுச்சு. இவங்களை போட்டு அடியத்தரை முடி அடித்து கிழிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு கிழிச்சு மாறிவன். இப்போ அந்த அடி வாங்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம், இன்னும் பெருசாக நினச்சிட்டு வந்தே வரவேற்பு பார்த்தியா பார்த்தியா பார்த்தியான்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படியெல்லாம் வரைச்சிருக்கிறாங்க அந்த சைத்தானுடைய அந்த மனசு, அந்த மனசில் வரக்கூடிய அந்த நப்சானியத்து இருக்குங்களே, பெரிய 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 கொடியது, அது எப்படி எப்படியோ திசை மாற்றி எப்படி எப்படியோ கொண்டு போயிடும். எனவே அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இது போன்ற அமல்கள் செய்கின்ற விஷயத்திலே அதற்குரிய அசராத்தியல் குணப்பாடுகள் இல்லை என்றால் நம்மிடத்தில் நோய் இருக்கிறது, நமது கல்விலை சீக்கு இருக்கிறது, நமது கண்ணு விளங்குகின்ற தன்மை உண்மை. ஒரு பொருளை பார்த்தா ஒரு விஞ்ஞான பொருளை ஒழுங்காக விளங்குறான், அவன் ஒரு சிந்தனையில் விளங்குறான். மருத்துவரை பார்த்தா அவன் ஒரு சிந்தனையில் விளங்குவான், அல்லது இயற்கை விளத்தை ரசிக்கிறவன் கதை கேட்பான் அவர் உலகத்தில் பார்ப்பான், ஆன்மீகத்தை பார்த்தா அது ஒரு உலகத்தை பார்ப்பான். அங்கே இவன் எப்படி பார்த்தாலும் கூட அசல் இருக்கிறதல்லவா, உண்மையாக மேலே இருக்கிறதல்லவா, அதை கண்டுபிடித்து தருவது அதன்படி வழி நடப்பது தான் ஆன்மீகத்துறை வழி. ஆக இது ஒரு மருத்துவமனை. இது கலீஃபாக்கள் போக்குவரத்து இவர்களெல்லாம் என்னவென்றால், இவர்கள்லாம் வந்து ஒரு டாக்டர்களை போன்று, உடலுக்கு டாக்டர் ஒருவர் இருந்தாலும் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு டாக்டர், நம்முடைய அகத்திற்கு ஆன்மாவுக்கு ஒரு மருத்துவர் வேண்டும். அந்த மருத்துவரை சீக்காளியாக இருந்தார்னு சொன்னால் என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவரை சீக்காளியாக இருந்தால் பொறாமை என்பது தெரிகிறது, விறகை எப்படி நெருப்பு எப்படி விறகு திங்குமோ அதுபோல தின்னுவிடும் என்று சலதாளம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொறாமை நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னான், இப்படி நினச்சி பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது.
எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான், எல்லாரும் சிறந்தவர்கள் தான். அஹமது கபீர் ரிஃபாயி கத்தசல்லா சுருள் அஜீஸ் அண்ணவர்களுடைய காலத்தில் பார்த்தோம்னா இப்படி தான் ரெண்டு முறிதின்கள் வந்து அழிச்சுக்கிற போனாங்களாம். ஒரு முறிது ஒரு மீது பேசிட்டு இருக்க குடுக்கல் வாங்கல் தகராள். அஜரத்தை கண்ட உடனே அவங்க ரெண்டு பேர் ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்போ ராத்திரி நேரத்தில் அஜரத்தை ஒதுங்கி செய்கிறதுக்காக வேண்டி எந்திரிச்சு போகும்போது அந்த பணம் கொடுத்தாள் நம்ம கொடுக்க வேண்டியவே தான் போகிறான்னு நினச்சிக்கிட்டு அஜரத்தை போய் அடிச்சு கிடிச்சு கீழே தள்ளி கீழே அதான் பண்ணிவிட்டான். தகச்சத்தை நேரத்தில் பண்ணிவிட்டான். அஜரத்து வந்து உனக்கு சொல்லலை, அல்லா 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 எல்லாம் பாவத்து பண்ணுறான், எல்லாம் பார்த்து பண்ணுறான், பொறுத்துக்கிட்டான், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்த உடனே அப்போ அஜரத்து இருந்து அஜரத்தே என்ன மன்னிச்சவங்க இல்லை, பணம் அப்பவே மன்னிச்சிட்டேன் உனக்கு. நீ இன்னும் ரெண்டு அடி அடிச்சிருந்தேனாக்கா இன்னும் உனக்கு நல்லா சொர்க்கத்தை வாஞ்சி பார்க்கிருப்பான், அந்த அளவுக்கு துவா செஞ்சேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதை மனசெல்லாம் பண்ணுபட்டு சொல்கிறதுக்கு லேசாக தெரியுது, எப்படி இதை பண்பட்டுருந்துங்கிறத பார்க்கணும். அப்படி தான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியுங்களா? சொன்னதான் சொல்லலாம். அதில் இப்ராஹிம் அப்படி போனாங்க, பெரிய பெரிய அரச வாழ்க்கை வாழ்ந்தாங்க, வாழ்ந்துட்டு போனாங்க, கொண்டாங்க ஒரு பள்ளிவாசலில் போய் காய்ச்சி அடிச்சுட்டு போய் தங்க போனாங்க. அது போது நான் வெளியே போயா ஞாயிற்று இரவாகி போச்சு வெளியே போட்டு விரட்டினார். அந்த இல்லை நான் காய்ச்சி அடிக்குது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இனி தங்கடி என்னங்க லைட்டு கிட்டுங்க இதெல்லாம் காணா போகுதியா, உன் மாதிரி ஆளுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க, அதனால நீ தங்காதே வெளியே போகிறதுக்கான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் அப்படி உள்ளவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் மோதினார். அஜரத்து சொல்கிறாரு, நீ இப்ராஹிம் பலுகு நாட்டு தேசத்தினுடைய அரசு இப்ராஹிம் அதிகமாக இருந்தாலும் நீ தங்க முடியாது போன்னு வெளியே வரட்டும் போது நான் தான் இப்ராஹிம் அதையும் சொல்கிறாங்க. என்ன கேலியா பண்ணுறேன் கிட்டலாக பண்ணுறேன் வெறுத்துட்றாங்க. அப்படி ஒவ்வொரு காலை பிடிச்சி பரபரப்புன்னு இழுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு படிக்கட்டிலையும் அவர் தலை அடிபடுங்க, அடிபட்டு ரத்தம் லேசாக கசிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எந்திரிச்சு உட்காந்து சொல்கிறாங்க, இன்னும் ரெண்டு மூணு படிக்கட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வைக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு. என்ன படிக்கட்டோ தலை அடிச்சுட்டு தான் வரும். ஏண்டா முதலாவது படிக்கட்டிலே என்னுடைய தலை அடிபடுகின்ற பொழுது அல்லாஹு தாலா லாகூத்தை திறந்து காமித்தான். இரண்டாவது அடிபடுகின்ற பொழுது மரக்குத்தை பணிவு சரியான பணிவு. வேறு ஒன்று நம்ம போட்டுக்கிட்டு நம்ம கொண்டு சரக்கு இருக்குன்னு ஏதோ எதோ ஒன்று இருக்குன்னு தானே நான் வாதிக்கிறேன். ஒன்றும் இல்லையாங்கண்ணா போ, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிரச்சனை எவ்வளோ மாறிக்க வர மாட்டேன் உணவு ஒன்றும் தெரியாதான் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ தானே புத்தனாலேயே எது எடுத்தாலும் எனக்கு தெரியும், எது எடுத்தாலும் எனக்கு தெரியும், நான் பதில் சொல்லுவேன், பதில் அப்படி தெரியும். அதே போல் தானே புத்தனாட்டை ஒருத்தர் போய் என்னங்கலாம்